Dear friends, welcome to Life Horoscope. So, level 27 வந்திருக்கும். 27 ரொம்ப முக்கியமான ஒரு லெவல் இது. உங்களுடைய கரியர், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஜாப், நீங்கள் யார், என்ன தொழில் செய்ய போகிறீங்க, என்ன வேலை செய்ய போகிறீங்க, எந்த ஜாப், என்ன மாதிரி ப்ரொஃபஷன், எந்த ப்ரொஃபஷன்லேருந்து உங்களுக்கு இன்கம் நல்லாயிருக்கும், எந்த ப்ரொஃபஷன் லைஃப் வந்து உங்களுக்கு நல்லா லீட் எடுக்கும், உங்களுடைய கர்மா என்ன, நீங்கள் யாராக வாழ போகிறீங்க. இப்போ ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம்? இப்போ எக்ஸாம்பிள், கார்த்திக் அவர் வந்து ஒரு டாக்டருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள், சப்போஸ் ரமேஷ் வந்து ஒரு இன்ஜினியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர் அப்படின்னா அதுதான் அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சுமதி அப்படின்னு ஒரு விமனுடைய நேம் சொல்கிறோம், இல்லை அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காங்கன்னு சொல்கிறோம். அப்போ அது ஒரு இண்டிகேஷன், ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அடுத்தது நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ லலிதா ஒரு டாக்டராக இருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். அப்போ இந்த அடையாளம் எப்படி கிடைக்குது? ஒரு ஆண்டர்பிரனராக இருக்காங்க, ஒரு பிஸ்னஸ் விமனாக இருக்காங்க, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க, இதெல்லாம் எப்படி கிடைக்குது? அந்த 10th ஹவுஸ் கர்மா, என்ன பண்ணுவீங்க, எப்படி இருப்பீங்க, இதான் இண்டிகேட் பண்ணும். ஸோ 10th வீடு முதல்ல உங்களுடைய தொழில், பல தொழில் பண்ணுவீங்களா, ஒரு தொழில் பண்ணுவீங்களா, ரொம்ப நாள் வேலை பார்ப்பீங்களா, கொஞ்ச நாள் வேலை பார்ப்பீங்களா, இதெல்லாம் அந்த 10th இடம் காமிக்கும். 10th இடம் வந்து வேறு என்ன இண்டிகேட் பண்ணும், உங்களுடைய கர்மா, நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போகிறீங்க, சுகபோக வாழ்க்கையை வாழ போகிறீங்களா, கஷ்டமான வாழ்க்கையை வாழ போகிறீங்களா, போராட்டமான வாழ்க்கையை வாழ போகிறீங்களா, நிம்மதியான வேலையை செய்ய போகிறீங்களா, ஹார்ட் ஒர்க்கிங் ஜாபா, மண், அதாவது பஞ்சபூதங்களை வந்து பூமி சார்ந்த தொழிலை பண்ண போகிறீங்களா, ஆகாய மார்க்கமாக தொழில் பண்ண போகிறீங்களா, பயணங்களோட ஒரு வேலையை பார்க்க போகிறீங்களா, நீரில் கடல் வழியில் வந்து தொழில் பண்ண போகிறீங்களா, காற்று மூலயமா நீங்கள் வந்து தொழில் பண்ண போகிறீங்களா, இது எல்லாமே இந்த 10th தான் இண்டிகேட் பண்ணும். அதான் அந்த சொல்லுவாங்க, 10th ஒரு பவர் இருந்தால் தொழிலுக்கு யோகம். ஏன் 10th பவர் இருக்கணும், 10th ஏன் புண்ணியெல்லாம் இருக்கக்கூடாதா? நல்லா புரிஞ்சுங்க, தொழில் என்பதே வந்து ஒரு வருமானத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான், இல்லைனா யாருக்கும் வேலையே தேவை கிடையாது. ஆதி மனிதன் பிறந்த காலத்தில் பிஸ்னஸ்ஸு, ஜாபு, கரியரு, மணி எதுவுமே கிடையாது. சாப்பிடுவான், அவனுடைய இன உற்பத்திக்கு உண்டான வேலைகளை வந்து அவனுடைய சந்தோஷத்துக்காக அவன் பண்ணிக்கிறான். நல்ல சாப்பாடு, ரெண்டு உணர்வு, பசி, இன்னொன்று காமம், இந்த ரெண்டு உணர்வு தான் மனிதனுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் அவனுடைய நாகரிக வளர்ச்சி வர என்ன ஆகுதுன்னா அவனுக்கு தேவைகள் அதிகரிக்குது. ஸோ பணம் வேணும், சொத்து சேர்க்கணும், அடுத்தடுத்த தலைமுறையை வந்து அவங்க கையாளணும், சமூக கட்டமைப்பை வந்து கொண்டு வரணும், இது எல்லாமே எதை சார்ந்திருக்கு, பொருளாதாரத்தை சார்ந்து தான் வரும். ஸோ பொருளாதாரம் வந்து ஒரு மையப்பகுதியாக வந்துடுச்சு. இது கொஞ்சம் ஒரு நூற்றாண்டுகள்லாம் முன்னாடியெலாம் நம்ம பார்க்கும்போது அந்த பண்டங்கள் மாற்றிருந்தாங்க, அதுக்கப்புறம் பொருளாதாரத்தை மையமாக வச்சு இப்போ நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி தான் லைஃபை லீட் பண்ணுறோம். இதுதான் அந்த கர்மா, இதுதான் வந்து ஒரு மனிதனுடைய ஒரு ஆளுமைத்தன்மையை இண்டிகேட் பண்ணுறது. ஸோ இப்போ 10th ஏன் பாவி இருக்கணும்னு சொன்னோம்னா, பாவகிரகங்கள் இருந்தால் தான் பணம் சம்பாதிக்க விடும். ரொம்ப சூப்பர், ரொம்ப சுத்தமானவன் குரு போய் 10th தனியாக உட்காந்துட்டாருன்னா பணம் சம்பாதிக்க விடாது, பணத்தில் ஆர்வத்தை குறைக்கும். இப்படி தர்மம், நேர்மை, உண்மை, இப்படி தான் பணம் சம்பாதிக்கணுன்ற ஆர்வத்தை தான் குரு உண்டு பண்ணும். பாவி இருந்தால் என்ன பண்ணுவான், பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு என்ன வேணால் பண்ணலாம், பொய் சொல்லணுமா பொய் சொல்லு, ஏமாத்தணுமா ஏமாத்து, இல்லையா வேறு ஏதாவது நம்ம யுக்தியை கையாளலாமா யுக்தியை கையாளலாம். பாவகிரகம் இருந்தால் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க விடும். ஸோ 10th இடத்துல மல்டிபிள் பிளானட்ஸ் இருந்ததுதான் லக்கா அன்லக்கா, பயங்கர லக்கு. இப்போ சனி 10th இருந்தால் ரொம்ப நல்லது, ஹார்ட் ஒர்க்கிங். செவ்வாய் 10th இருந்தால் டாமினேட்டிங், அப்படின்னா என்ன, நல்ல லீடர்ஷிப் வந்துடும். சூரியன் 10th இருந்தால் ஆளுமை தன்மையை கொடுத்துரும். இந்த அரசியல் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனில் செவ்வாய் வந்து 10th இடத்தையோ இல்லை 10th இடத்த பார்க்குறதோ இல்லை பொசிஷன் ஆகிருக்கும், அதெல்லாம் அந்த ஆளுமை தன்மையை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து பெரிய பெரிய டெசிக்னேஷன், சிஇஓ இருக்காங்க, எம்டியாக இருக்காங்க, அந்த பொசிஷனில் உள்ளவங்களாம் அந்த 10th இடம் வந்து ரொம்ப வலுவாக இருக்கும். ஸோ 9-10 வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லப்படுது. 9ங்கிறது லக்கு, 10ங்கிறது கரியர், பிஸ்னஸ். ஸோ கரியரில் வந்து லைஃப், என் கரியர் நல்லா இருக்குமா, என் கரியர் சூப்பராக இருக்குமா, என் கரியர் எப்படி போகும், எப்படி கண்டுபிடிக்கிறது, 10th இடம் எப்படி இருக்குது, 10th பிளானட்ஸ் எப்படி இருக்குது, 10th லார்ட் எப்படி இருக்குது. அப்போ 10 கோடி 8 போயிட்டார். இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்துடுவோம், இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தனுசுக்கு நம்ம வந்து இப்போ தனுசு லக்னமாக எடுத்துப்போம், இதுக்கு 10 வந்து கன்னி வீடு. இந்த 10 கோடிய புதன் வந்து ஒருவேளை 8th இடம் கடகத்தில் வந்துட்டாருன்னா 8th. ஸோ தனுசுக்கு 8th வீடு, தனுசுக்கு 10th வீடு கன்னி. இந்த 10 கோடிய புதன் வந்து 8th இடமான கடகத்தில் வந்துட்டாருன்னா இவங்களுடைய கரியர் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிலேஷன், நிரந்தரமான வேலை இல்லை, 6 மாதம் ஒரு இடம், 6 மாதம் வேறு இடம், 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜாப் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த 10 கோடிய பிளானட் வந்து 8th பொசிஷன் ஆயிடுச்சுனாலே வேலையில் எப்போவுமே ஒரு ப்ரெஷர் இருக்குதுன்னு அர்த்தம். 10th லார்ட் இன் 10, 10 கோடின்னு 10th இருக்கார், நினச்ச மாதிரி வேலை. 10 கோடிய அந்த பிளானட் 10th லார்ட் கன்ஜெக்ஷன் வித் 1st, 1-10 இணையுது, 1-10 இணையுது, நினச்ச மாதிரி படிப்பு, நினச்ச மாதிரி வேலை. ஸோ 10th எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுடைய வேலை, 20-60 ஒரு மேஜர் பார்ட் நம்ம எடுத்துப்போம், 20-60 மனிதனுடைய கரியர் ஏர்னிங் பார்ட். அந்த ஏர்னிங் பார்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கணும், 40 ஆண்டு காலம் வந்து நல்ல பணம் சம்பாதிக்கணும். நான் சொல்கிறது குறைந்த அளவில் சொல்கிறேன், 60க்கு மேலே உள்ளவங்களும் இன்றைக்கி ஏர்ன் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு குறைந்த அளவில் 20-40 அப்படிங்கிறது அவசியமாக பண்ணி ஆகணும், அவசியம். அந்த 20ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கரியர் பிளானட் நல்லா இருக்கும் உங்களுக்கு, நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல ஒரு பிஸ்னஸ்,
நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப், நல்ல ஒரு நேம், இதெல்லாம் கிடைக்குது. அந்த கரியர் பிளானட் ஒரு வேளை நெகட்டிவான ஹவுஸில் 8th ஹவுஸ்லையோ 6th ஹவுஸ்லையோ, ஏன்னா இந்த 10 கோடி வந்து 6ல போகிறது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம எடுக்கிறோம், தனுசு லக்னத்துக்கு 10th ஹவுஸ் லார்ட் மர்க்குரி, தனுசுக்கு 6வது வீடான ரிஷபத்தில் வந்து 10 கோடிய புதன் வந்துட்டார்னா என்ன ஸ்டோரி? கடனாளி, பிஸ்னஸ் பண்ணி கடனாயிட்டார்னு அர்த்தம். இது ஒரு எக்ஸாம்பிள். அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம பார்க்கணும். 10வது இடத்துல பல கோள்களுடைய பார்வை இருந்ததுன்னா சார், நிறைய பிளானட் வந்து 4th ஹவுஸில் ஃபில் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். இப்போ தனுசு லக்னம் எடுத்துப்போம், 4வது இடத்துல வந்து நிறைய கோள்கள் ஃபில் ஆயிருக்கு. இந்த கிரக பார்வைகள்லாம் 10ல விழுந்தால் ஒரு பிளானட் ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த ஜாப் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் பண்ணலாம், இதெல்லாம் ஆப்ஷன் கொடுக்கும். 10ல ராகு இருக்கிறது ரொம்ப நல்லது. 10ல ராகு தான் பல தொழில் இதாக ரொம்ப ஃபேவராக இருக்கும். சரி, என்ன தொழில் பண்ணுவாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சனி 10ல வந்து தொடர்பு ஸ்ட்ராங்காக வந்து சனி தான் பொசிஷன் ஆகிடுச்சுன்னா ப்ளூ காலர் ஜாப், அதாவது தொழிலாளர்களை வைத்து தொழில் செய்யக்கூடியது. ஒருவேளை 9வது இடத்துக்கு உண்டான கிரகம் வலுவாக இருந்தால் முதலாளி இல்லைனா எம்ப்ளாயி. ஆனால் ப்ளூ காலர் ஜாப், தொழிலாளியை வைத்து தொழில் செய்வது, தொழிற்சாலைகளை வைத்து தொழில் செய்வது, வேலை செய்வது, இதெல்லாம் 10ல சனி சம்மந்தப்பட்டது. 10ல செவ்வாய் இருந்ததுன்னா கமாண்டிங் பொசிஷன், ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கார், ஒரு ராணுவ அதிகாரி இருக்கார், ஒரு மருத்துவர் இருக்கார், இதெல்லாம் வந்து அந்த கமாண்டிங் பொசிஷனில் கொடுத்துரும். ஒரு ஆளுமை தன்மை, மேனேஜ்மெண்ட் கேட்டர்லாம் கொண்டு வந்துடும். செவ்வாய் குரு, டீச்சர், ப்ரொஃபஸர், ஆடிட்டர், இதெல்லாம் குரு கொடுத்துரும். குரு போதிக்கிறது, பிறருக்கு எடுத்து சொல்கிறது. புதன் வரார் சாஃப்ட்வேர், சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் ஒரு அட்வொகேட் இருக்காருனா புதன் 10ல கனெக்ட் ஆச்சுன்னா அட்வொகேட்டாக வந்துருவாங்க. மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் பொதுவாக நான் சொல்கிறேன், பெஸ்ட் கம்யூனிகேட்டராக இருக்கும். புதன் 10ல வந்தால் கலைத்துறையிலையும் கொண்டு போகும். 10வது இடத்துல புதன் சம்மந்தப்பட்டா, 10ல சுக்கரன் சினிமா என்டர்டெயின்மெண்ட் நடிக்கிறது, இதெல்லாம் சுக்கரன் சம்மந்தப்படும். ஸோ 10வது இடத்துடைய பிளானட் ராகு. ராகு வந்து பல ரூட்ஸில் கொண்டு போயிடும். அதாவது எந்த ஃபீல்டில் ராகு கொண்டு போனே தெரியாது, எந்த பிளானட்டோ சேர்ந்தோ அது அதன் வழியில் அது செயல்படுத்த ஆரம்பிச்சிடும். 10ல கேது ஸ்பிரிச்சுவல் பீப்புள், இந்த கோயில் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, அதாவது தொழில் மீன்ஸ் அதில் சேவை பண்ணுறவங்க, ஆன்மீக சேவை பண்ணுறவங்க, அதன் மூலிமா வருமானம் சம்பாதிக்கிறவங்க, கோயிலுக்கு தேவையான பொருட்களை வந்து வியாபாரம் பண்ணுறவங்க, இதெல்லாம் வந்து இந்த 10வது இடத்துல கேது சம்மந்தப்படும். சந்திரன் நீர்வழி தொழில்கள் பண்ணும். சூரியன் அரசு சம்மந்தப்பட்ட துறைக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறது, அதெல்லாம் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த பிளானட் அண்டர்ஸ்டாண்டிங், கரியர் எப்படி டிசைட் ஆகும்ன்றது இந்த 10th ஹவுஸ் தான் இண்டிகேட் பண்ணும். நீங்கள் மீன லக்னமாக இருந்தால் உங்களுக்கு குரு, தனுசு வீட்டுக்கு அதிபதியான குரு வந்து 10வது இடத்தை இண்டிகேட் பண்ணும். விருச்சிக லக்னம், சூரியன் தான் உங்களுடைய 10வது வீடு, அதை இண்டிகேட் பண்ணிடும். ரிஷபத்துக்கு சனி 10, மேஷத்துக்கு சனி தான் 10வது வீடு, மிதுனத்துக்கு குரு. அப்படி ஒவ்வொரு ஹவுஸ்க்கும் ஒரு ஒரு பிளானட் வந்து 10th ஹவுஸை கனெக்ட் பண்ணும். அது உங்கள் கரியரை கிளியராக சுட்டி காட்டும். 10th ஹவுஸ் வந்து ஒன்லி ஃபார் யுவர் ஜாப், பிஸ்னஸ், கரியர், இதுதான் மெயின் சோர்ஸ். அதை தாண்டி மற்றலாம் சின்ன சின்ன பலன்கள் தான். 10வது இடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தடம், தினந்தோறும் பகல் நேரம். அதாவது அந்த காலத்தில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஒரு மனிதனுடைய தொழில் எந்த பொழுது? பகல் பொழுது தொழில், வேலை. அந்த வேலையும் இந்த தொழிலையும் அவன் எதன் மூலியமான வாழ்க்கையை வாழப்போகிறான்றதை அவனுடைய 10வது பாவம் வந்து கிளியராக சொல்லிடும். கிளியராக புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். அடுத்த லெவலில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு லெவலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அஸ்ட்ராலஜி வந்து நீங்கள் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வரணும், நல்லா லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லெவல் 1லேருந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா பேசிக் தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு பிளானட்டுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, ப்ளஸ் வந்து நான் படிப்படியாக சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப எளிமையாக, ரொம்ப ஈஸி டெக்னிக்ஸோடு நீங்கள் வந்து பேசிக்காக புரிஞ்சுக்கணும். அந்த லெவல் 1லேருந்து பாருங்கள். இது என்னுடைய ஒரு ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷனாக நான் சொல்கிறேன். இன்னொன்று, நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜி லேர்ன் பண்ணுறவங்க ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படின்னா, எடுத்த உடனே வந்து நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் அதை அப்ளை பண்ணாதீங்க. ஒரு 25 லெவல்ஸ்க்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அது முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் எப்போவுமே இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் பார்க்கும்போது உங்கள் ஹாரோஸ்கோப்பும் உங்கள் கையில் இருந்தால் நல்லது. ஸோ தட் என்னென்னா, உங்களுடைய லக்னம் என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, என்ன தசாபுக்தி நடக்குதுன்றத ஒரு கம்பேரிசன் நீங்களே ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. அதுவும் வந்து ஒரு வேலிட் விஷயமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த புரிதல், அதாவது ஒரு ஜோதிடத்தை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா அந்த புரிதலுக்கு வந்து இட் வில் டேக் லாங் ஜேர்னி தான். அது கற்றது கைமண் அளவு தான். உடனே அதை புரிஞ்சிக்க முடியும், உடனே அதை பலன் சொல்லிட முடியும்லாம் கிடையாது. ஸோ ஒரு நாள் ஒரு லெவல் பார்க்க பார்க்க தான் புரியும். இன்னொன்று, ஒரு முறை பார்க்குறீங்க, சரியாக புரியலை, இல்லை சரியாக ஞாபகம் வச்சுக்க முடியல, மெமரைஸ் ஆக மாட்டுது அப்படின்னா அடுத்த முறை பாருங்கள். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஒரு முறை கேட்கறதுக்கு பதிலாக ஒரு 10 டைம்ஸ் இல்லை 5 டைம்ஸ் திரும்ப கேட்கும்போது தான் அந்த டீப் நாலேஜ் உங்களுக்கே ஒரு கற்பனா சக்தி வரும், சில கேள்விகள் எழும்போம். அதை நீங்கள் வந்து வேல்யூபிளான கொஷினை கிளியராக கமெண்ட்ஸில் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன புரிய வைக்க முடியுமோ ரிப்ளை கொடுத்துட்றேன். ஸோ தட் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஒரு ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்கணும், ஒரு அஸ்ட்ராலஜியை லேர்ன் பண்ணணும் நினைக்கிறவங்க ஒரு பேசிக்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் வாட் இஸ் அஸ்ட்ராலஜின்னு உங்களுக்கு புரியும், அது எப்படி நம்மளுக்கு அப்ளை ஆக போதுன்னு புரியும், யோகங்கள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதும் கிளியராக புரிய வரும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப் லேர்ன் ஆஸ்ட்ரோ இந்த டைட்டிலில் தொடர்ந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்